ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு விஎம்எல் ஃபேக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய டேம்ஸை பார்த்துருக்கோம். ஆனால் சில டேம்ஸ் பயங்கரமாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஹரராக கூட இருக்கும். அந்த மாதிரியான டேம்ஸில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான டேம்ஸ் உடஞ்சா நிறைய லட்சக்கணக்கில் உயிர் சேதம் ஏற்படும். அந்த மாதிரியான பயங்கரமான ரொம்ப ஆபத்தான டேம்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் இப்போவே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அழுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மென்டிசிலோ டேம், யூஎஸ்ஏ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் சொல்லணும். இந்த டேமை 1953 கட்டி 1957 திறந்தாங்க. இதோட ஹைட் மட்டுமே 304 feet வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1023 feet நீளம் வரைக்கும் இருக்கும். இதை கட்டினதுக்கு காரணம் புட்டாச் கிரீக் சாக்ரிமெண்ட் நதியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இதை கட்டினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக சொல்லப்படுறது குளோரி ஹோல் ரொம்பவே ஆபத்தானது தான் சொல்லணும். ஏன்னா அந்த குளோரி ஹோலில் உள்ள விழுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த டேமில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த குளோரி ஹோல் மூலமாக தான் எல்லாமே போகும். அந்த ஹோல்ஸ் மூலமாக தண்ணி எல்லாமே 48,400 cubic அடி தண்ணி ஒரு செகண்டில் வெளிவரும்னு சொல்கிறாங்க. மொஷுல் டேம், ஈராக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் ரொம்பவே ஆபத்தானது தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் எதுக்கு ஆபத்தானதுன்னா, இந்த டேம் ஃபுல்லாகவே மண்ணால் தான் கட்டினாங்க. தண்ணி போக போக மண்ணெல்லாம் கரையுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் 371 feet ஹைட் வரைக்கும் 3.5 kilometers நீளம் வரைக்கும் இருக்கும். இந்த டேமை 1980 சதாம் ஹுசேன் காலத்திலேயே கட்டினது. இப்போ ஈராக் கவர்மெண்ட் தான் இந்த டேமை கவனிச்சிட்டு வராங்க. கரிபா டேம், ஜிம்பாவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். ஜாம்பியா ஜிம்பாயக்கு நடுவில் இருக்கிற ஜாம்பேசி நதியை கட்டுப்படுத்துறதுக்காக கட்டினது தான் இந்த டேம். 1955 இந்த டேமை கட்டி 1959 இதை திறந்தாங்க. இந்த டேம் 420 feet ஹைட் வரைக்கும் 1900 feet நீளம் வரைக்கும் இருக்கும். இந்த டேமை ஜாம்பி அரசாங்கம் தான் பாதுகாத்துட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த டேம் முடிஞ்சால் 35 lakhs மேலேயே மக்கள் உயிரிழப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இடுக்கி டேம், இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பெரிய கிரானைட் மலைங்க சென்டரில் பெரியார் நதியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த கட்டினாங்க. 1969 கட்டப்பட்டு 1973 திறந்தாங்க. இந்த டேமோட உயரம் 554 feet வரைக்கும் 365 feet நீளம் வரைக்கும் இருக்கும். இந்த டேம் செருத்தொணி மற்றும் குளமாவங்கிற ரெண்டு அணைங்களோட சேர்ந்து 60 square kilometers வரைக்கும் ஏரியை உருவாக்குது. இந்த டேமில் சேகரித்த தண்ணி எல்லாமே 780 megavolts வரைக்கும் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த டேம் ஒரு முக்கியமாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட சொல்கிறாங்க. 3 Gorges டேம், சைனா. ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் தண்ணி அதிகமாக சேகரித்த டேம்னா அது இதை தான் சொல்லணும். இந்த டேமை 1994 கட்டி 2003 தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டேமோட ஹைட் மட்டும் 594 feet வரைக்கும் இதோட நீளம் மட்டும் 7661 feet வரைக்கும் இருக்கும். சைனாவிலேயே ஃபர்ஸ்ட் டேம்னா அது இதை தான் சொல்லுவாங்க. அதாவது வருஷத்துக்கு 95 terawatts மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. 2020 பெஞ்ச மலையால 112 terawatts வரைக்கும் உற்பத்தி பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் ரொம்ப முக்கியமானதாக சொல்லணும். இந்த டேம் கட்டினதுக்கு அப்புறம் பூமியோட சுத்திர வேகம் குறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டேம் சுத்தி இருக்கிற பகுதியில அங்கங்க பூகம்பம் வரதா சொல்றாங்க. 2008 சைனாவில் ஏற்பட்ட பயங்கரமான பூகம்பத்துக்கு இந்த டேம் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இதனாலேயே 87,000 மக்கள் இறக்கிறதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. ஆனா சைனா கவர்மெண்ட் மட்டும் இதை மறுக்குது. ஆனாலும் இந்த டேம் நேச்சருக்கு மாறாதான் கட்டப்பட்டிருக்குன்னு நிறைய உலக நாடுகள் சொல்றாங்க. பக்கும் டேம், மலேசியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் சராவேக் மலேசியாவில் இருக்குது. இது பலூயிட் நதியை கட்டுப்படுத்துறதுக்காக இதை கட்டினாங்க. இந்த டேமை 1996 கட்டப்பட்டு 2011 தான் திறந்தாங்க. உலகத்திலேயே ரெண்டாவது பயங்கரமான டேம்னா அது இதை தான் சொல்லணும். இதோட உயரம் மட்டுமே 673 feet வரைக்கும் இதோட நீளம் மட்டும் 2461 feet வரைக்கும் இருக்கும். இந்த டேம்குள்ள முக்கியமாக மின் உற்பத்திக்காக கட்டப்பட்டது. இந்த டேமில் இருக்கிற தண்ணி கிட்டத்தட்ட 140 kilometers தூரம் வரைக்கும் 695 square kilometers பரப்பாலையும் கொண்டது. இந்த ரிசர்வாயில் 43.8 cubic meters நீர் அளவு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2010 இந்த டேம் திறக்கிறப்போ ஏற்பட்ட சின்ன தவறுனால அங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் இந்த டேம்னால் மின் உற்பத்தி செஞ்சாலும் இந்த டேம் உடைஞ்சா பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் தான் சொல்லணும். ஹுவேர் டேம், யூஎஸ்ஏ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் பவுல்டர் டேம்னு கூட கூப்பிடுவாங்க. இதை 1936 கட்டப்பட்டு டேம் அமெரிக்காவில் நிவேடா அண்ட் அரிஜோனா பார்டரில் இருக்கிற கொலாரிடா நதியை கட்டுப்படுத்துறதுக்காக இதை கட்டினாங்க. இந்த டேமோட ஹைட் 726 feet வரைக்கும் இதோட நீளம் மட்டும் 1244 feet வரைக்கும் இருக்கும். இந்த டேம் மூலமாக கூட மின் உற்பத்தி பண்ணுறாங்க. இது அந்த நாட்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட இருக்குது. இந்த டேமை நிறைய ஹாலிவுட் மூவிஸில் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இங்கே நிறைய ஷூட்டிங் கூட நடக்கும்.
ஜின்பிங் ஒன் டேம் சைனா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேமை ஜின்பிங் ஒன் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் கூட கூப்பிடுவாங்க. எதுக்குன்னா சைனாவிலே முக்கியமான நீர் மின் உற்பத்தி பண்ணுற இடம்னா அது இதுதான் சொல்லணும். இந்த டேம் எலாங் நதியை கட்டுப்படுத்துறதுக்காக இது கட்டப்பட்டது. இந்த டேமை 2005 கட்டி 2013 திறந்தாங்க. இந்த டேம் தான் உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான டேம்னு சொல்கிறாங்க. இதோட உயரம் மட்டும் 1001 feet வரைக்கும், இதோட நீளம் மட்டும் 568 feet வரைக்கும் இருக்குது. சைனாவில் இந்த டேமை கட்டினதுக்கு காரணமே மின் உற்பத்திக்காக தான். அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கவும் இதை கட்டினாங்க. ஆனால் சில சயின்டிஸ்ட் இந்த டேமை ஒரு டைம் பாம்னு கூட கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த டேம் பூமியில் தப்பான இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னு, அதனால தான் சுற்றி இருக்கிற இடத்துல அப்பப்போ நிலநடுக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த டேம் உடைஞ்சா கோடிக்கணக்கில் உயிர் சேதம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.